தமிழ்நாடு என்று கூறுவதை விட தமிழகம் என்று அழைப்பதே சரியானது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் திமுகவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கருணாநிதி பொங்கல் வாழ்த்து அட்டைகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தையாலான கோலத்தை பயன்படுத்தியிருப்பது அனைவரையும் கவர்ந்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அண்மையில் காசி தமிழ் சங்கமம் ஒருங்கிணைப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, இந்தியா முழுவதும் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாலும் அதற்கு தமிழ்நாடு மட்டும் மறுப்பு தெரிவிப்பது வாடிக்கையாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்வதும் மாநிலத்தை தமிழ்நாடு என்று அழைப்பதை விட தமிழகம் என்று அழைப்பதே பொருத்தமானது என்றும் பேசியிருந்தார். தமிழ்நாடு ஆளுநரின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழ்நாடு என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 9ஆம் தேதி கூடியது. அப்போது உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையில் இடம்பெற்றிருந்த திராவிட மாடல், அமைதி பூங்கா, தமிழ்நாடு ஆகிய சொற்றொடர்களை ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்காமல் தவிர்த்தார். மேலும் சமூக நீதி, சுயமரியாதை உள்ளிட்ட வார்த்தைகள் இருந்ததால் 65வது பத்தியை வாசிக்காமல் அப்படியே விட்டுவிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. மேலும் பெரியார், அம்பேத்கர், அண்ணா, காமராஜர், கருணாநிதி ஆகியோரின் பெயர்களையும் குறிப்பிடாமல் தவிர்த்தார் ஆளுநர் ரவி. அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் சில வார்த்தைகளை ஆளுநர் தவிர்த்ததாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. இதையடுத்து ஆளுநர் தாமாக பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை ஆளுநர் ஆர் என் ரவி முன்பாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்போது உடனடியாக அவையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது. ஆளுநரின் தமிழ்நாடு பற்றிய கருத்து தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, நம் மொழி, பண்பாடு, அரசியல், வாழ்வியலின் அடையாளம் தமிழ்நாடு. அப்பெயரை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது என்றும் தமிழ்நாடுதான் என்று தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கனிமொழி எம்பி கேட்டுக் கொண்டார். இந்த பின்னணியில் தற்போது கனிமொழி எம்பி தனது நண்பர்கள், முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து வாழ்த்து அட்டைகளை அனுப்பியுள்ளார். அந்த வாழ்த்து அட்டையில் இடம்பெற்றுள்ள கோலம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பண்டிகை நாட்களில் நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வாசல்களில் கோலமிடுவது தமிழர் மரபு. அந்த வகையில் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லி கனிமொழி அனுப்பிய வாழ்த்து அட்டைகளில் ஒரு கோலம் இடம்பெற்றுள்ளது. கம்பி கோலம் போன்ற அந்த வடிவமைப்பு தமிழ்நாடு என்ற வார்த்தையாலே உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு என்ற சொற்கள் கோலம் முழுவதும் விரவி கிடக்கின்றன. ஆளுநரின் கருத்துக்கு எதிராக போராட்ட வடிவமாக கனிமொழி முன்னெடுத்துள்ள இந்த தமிழ்நாடு கோலம் திமுகவினர் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது.